தலைவர் ரஜினியை ஜெயிக்கிறதும் கஷ்டம் ஜட்ஜ் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்னு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ கொடுத்த பேட்டியில், சந்திரமுகி படம் வெளியான சமயத்தில் கொடுத்த பேட்டி. இது ஒரு பத்திரிகை பேட்டி தான். அந்த பத்திரிகை பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, நீங்கள் கொடுக்காத வெற்றியை ரஜினிக்கு சந்திரமுகி கொடுத்துருக்கே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாபா வெரைட்டி மேட்டர், ஆன்மீக தேடல் அதில் புதுசாக இருந்தது. அந்த படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்தது. எந்த படமும் அந்தளவுக்கு பப்ளிசிட்டி ஆகிறது வந்து டேஞ்சரான விஷயந்தான். அப்படி ஆகவே கூடாது. எனக்கும் தலைவர் ரஜினிக்கும் மட்டுமே தெரிஞ்ச கதையை பத்திரிகையில் விதவிதமாக எழுதினாங்க. படத்தோட பில்டப் வெளியே வேறு மாதிரி வந்துருச்சு. பாபா அவரோட சொந்த கதை. சில பேர் அதில் ஆன்மீகம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அவரே ரசிகர்களுக்கு கடவுள் மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஏன் வரம் அப்படின்னு கூட சொன்னாங்க. மீடியாவில் தலைவர் ரஜினியை ஆச்சு போச்சு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே நிஜமில்லை. 30 வருட மரியாதை ஒரே ஒரு படத்தில் போகுமா? சுத்த பேத்தல் அது. பாபா படத்துக்கு பிறகு அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹீரோயின் சப்ஜெக்ட். தலைப்பு பாருங்கள், சந்திரமுகி. தலைவர் ரஜினியை ஜெயிக்கிறதும் கஷ்டம், அவரை ஜட்ஜ் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா. தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுருக்கோம். தலைவரோட வாழ்க்கை வரலாறு, அப்புறம் செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஆனால் ஃபினான்சியலாக நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால அதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் தடைபட்டிருக்கு. கேமரா, மைக் போன்ற உபகரணங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வரையும் நம்ம வந்து பணம் கேட்டு உதவி கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதில்லை. இருந்தாலும் ஃபைனலாக ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களால் உதவ முடிந்தால், அதுவும் பெருசாக தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கொடுக்கறது 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலோட கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். கூடவே QR கோடும் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.